ஸ்ரீ துர்கா தேவி. இதுவரை நீங்கள் பார்த்தது திதியை தோற்கடித்து பாதாள லோகத்தின் அரசனாகிறான். மறுபுறம் துர்கை அஷ்டமாதரிகளிடம் துர்க எந்திரத்தை உருவாக்கச் சொல்கிறாள். நாரதர் துர்கையிடம் தேவேந்திரனைப் போலவே மும்மூர்த்திகளுக்கும் ஆணவம் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று கேட்கிறார். நாரதரின் சந்தேகத்தை துர்கை போக்குகிறாள். மறுபுறம் துர்வாசர் அன்னை துர்கை தந்த மாலையை பரிசளிக்கிறார். ஆணவத்தில் இருக்கும் இந்திரன் அந்த மாலையை ரம்பைக்கு அணிவிக்கிறான். இதனால் கோபமடைந்த துர்வாசர் இந்திரலோகத்தில் லட்சுமி கடாட்சம் இருக்கக்கூடாது என்று சாபமிடுகிறார். இந்திரதேவா, இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும். உனக்கு இந்த சாபம் கிடைத்ததற்கு காரணம் நீ அதர்ம வழியில் சென்றதுதான். அடுத்து வருவது மும்மூர்த்திகளே, உங்களை பரீட்சிக்கும் நேரம் தொடங்கிவிட்டது. என்னுடைய மாயையால் நீங்கள் அகங்காரம் கொள்கிறீர்களா என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். மகரிஷியே, நீங்கள் சொல்வது புரியவில்லை, குழப்பமாக இருக்கிறது. நாராயண நாராயண, நானும் இன்னும் அந்த குழப்பத்தில் தான் இருக்கிறேன். தேவிகளே, படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த முத்தொழிலும் எது உயர்ந்தது? இதில் சந்தேகம் என்ன இருக்கிறது தேவரிஷி? படைத்தல் இல்லாவிடில் காத்தல் அழித்தல் எவ்வாறு? படைத்ததால் தான் இந்த இரண்டுமே நடக்கிறது. ஜீவன்கள் படைக்கப்பட்டால் தான் அவைகளை காப்பதும் சம்ஹாரமும் நடக்கும். தங்களின் கட்டளைப்படி தேவி கவசத்தை நிர்மாணிக்கும் காரியத்தை நாங்கள் செய்துவிட்டோம். அடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கட்டளையிடுங்கள் தாயே. இப்பொழுது நாம் அனைவரும் துர்க்கை மந்திரத்தை உச்சரித்து இந்த எந்திரத்திற்கு சக்தி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் என் சக்தியின் மறு உருவம் இந்த எந்திரத்தில் நிலைத்து நிற்கும். அதற்காக நாம் அனைவரும் தியான முத்திரையில் இருக்க வேண்டும். மகிஷாசுரரே, நான் பாதாள லோகம் முழுவதும் தேடிவிட்டேன், ஆனால் காலதேவன் அகப்படவில்லை. எனக்கு என்னவோ அவன் இங்கிருந்து ஓடிவிட்டான் என தோன்றுகிறது. இல்லை திரிநேத்ரா, இல்லை. காலதேவன் பாதாள லோகத்தை விட்டு ஓடி இருக்க மாட்டான்.
அவன் இங்குதான் எங்காவது மறைந்திருக்க வேண்டும். தனு, நீ சரியாக சொன்னாய். என் மகன் பாதாளத்தை விட்டு ஓடவில்லை. ஏனென்றால் அவன் கோழை இல்லை, மகாவீரன். உன்னுடைய இந்த மகிஷாசுரனை வதம் செய்ய தயாராகிக் கொண்டிருக்கிறான். இன்று அவன் உங்கள் இருவரையும் கொல்லப் போகிறான். நீங்கள் அழியப் போகிறீர்கள். வாயை மூடு. அசுர அன்னையே, உன்னிடம் கடைசி முறையாக கேட்கிறேன். காலதேவன், உன் மகன் காலதேவன் எங்கே எங்கே மறைந்திருக்கிறான்? நான் சொல்ல முடியாது. ஒரு காலமும் அவன் இருக்கும் இடத்தை சொல்ல மாட்டேன். நீ இவளை வதம் செய்ய வேண்டாம். இவள் என் எதிரி மகிஷா. அதனால் இவளுக்கு தண்டனையை நான் வழங்குகிறேன். என் சக்திகள் அனைத்தும் இந்த எந்திரத்திற்குள் நான் புகுத்தி விட்டேன். இப்பொழுது நீங்கள் தங்கள் தங்கள் சக்திகளை இந்த எந்திரத்திற்குள் புகுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த துர்கை எந்திரம் முழுமையடையும். இதனால் பூமியில் நன்மை உண்டாகும். அசுரர்களுக்கு தான் பாதாள லோகம் கிடைத்தது, ராட்சசர்களுக்கு இல்லை. அதனால் இப்பொழுதே உன் மகன்களை அழைத்துக் கொண்டு பாதாளத்தை விட்டு செல். ராட்சசர்கள் அசுரர்களை எப்பொழுது ஜெயிப்பார்கள் என்று இந்த காலதேவன் காத்துக் கொண்டிருக்கிறான். இந்த காலதேவனை இதுவரை யாரும் வென்றதில்லை. ஒன்று நீ கொடுத்த அறைக்கு பதிலடி.
உனக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்று நீ கூறிய வார்த்தை ஞாபகம் இருக்கிறதா? அரசே, காலதேவன் தங்கள் மீது உள்ள பயத்தால் பாதாளலோகத்தை விடுத்து இமாலயத்திற்கு சென்று ஒளிந்து கொண்டு விட்டான். உன் மகனின் வீரம் உன் காதில் விழுந்ததா திதி? நாராயண நாராயண, எனக்கென்னவோ எது சிறந்ததென்று புரியவில்லை. உண்மையில் எது சிறந்தது கூறுங்கள். என்னுடைய சந்தேகம் அப்படியே இருக்கிறது. இதில் எது சிறந்தது என்று நான் யாரிடம் போய் கேட்பேன்? படைத்தலா, காத்தலா, அழித்தலா? சந்தேகமே வேண்டாம், என் கணவர்தான் சிறந்தவர். ஏனென்றால் சிருஷ்டியில் உருவான ஜீவன்களை காக்கிறார், அதனால் அவர்தான் சிறந்தவர். அவர் பத்தினியான நான் சிறந்தவள். இல்லை, என் கணவர்தான் சிறந்தவர். அந்த காரணத்தினால் நான் தான் சிறந்த பத்தினி. இல்லை, என் கணவர் படைப்பவர். படைக்கும் தொழில்தான் உயர்ந்தது, அதனால் அவர்தான் சிறந்தவர். அதனால் உலகத்திலேயே நான் தான் மிகவும் சிறந்தவள். அமைதியாக இருங்கள் தேவிகளே, அமைதியாக இருங்கள். உங்கள் மூவரில் யார் சிறந்தவர் என்று மும்மூர்த்திகளில் யார் உயர்ந்தவர் என்பதை வைத்துத்தானே கூற முடியும் தேவிகளே. தாங்கள் விரும்பினால் மும்மூர்த்திகளில் யார் சிறந்தவர் என்பதை தெரிந்து கொண்டு அவரின் மனைவிதான் சிறந்தவர் என்று கூறலாம். இதை நான் நிரூபித்து காட்டுவேன், என் கணவர் தான் சிறந்தவர் என்று. நாராயண நாராயண. ஆம் தேவியரே, தங்களில் யார் சிறந்தவர் என்பதை நான் அறிந்தாக வேண்டும். பிரமாதம் அன்னையே, பிரமாதம். தங்களின் மாயையை என்னவென்று கூறுவது? இந்த மூன்று தேவிகளும் தங்களின் மாயையில் சிக்குவார்களா? நாராயண நாராயண. ஞாபகம் இருக்கிறதா, பாதாள லோகத்திற்கு வந்தபொழுது நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தாய். நமது புத்திரர்கள் பாதாள லோகத்தில் சம அந்தஸ்துடன் விளங்குவார்கள் என்று. ஆனால் நீ அந்த அந்தஸ்தை எங்களுக்கு தரவில்லை. என் புத்திரர்களுக்கு நீ துரோகம் தான் செய்தாய். எங்களிடம் சூழ்ச்சியும் கபடமும் செய்தாய். ஆனால் இன்று என்னுடைய பேரன் உன் மகனின் சிம்மாசனத்தில் பாதாள லோகத்தின் அதிபதியாக முடிசூட்டிக் கொள்ளப் போகிறான். இன்று முதல் இந்த பாதாள லோகத்தின் அரசனாக அமரப்போகிறான். அது மட்டுமல்ல திதி, இந்த பாதாள லோகத்தின் ராஜ மாதா நான் தான். ஸ்ரீ துர்கா. சங்கு சக்கரதாரி நீ, வேதாந்த வேத நாயகி, கருணை கொண்ட தெய்வம் நீ மகா துர்கா.
ஸ்ரீ துர்கா ஜெய ஜனனி ஸ்ரீ துர்கா ஆதிசக்தி தாயுமி சகல ஜீவநாயகி உலகம் காக்கும் ரக்ஷிணி மகாதுர்கா ஈசனோட தாயுமி கைலாசநாத வாசினி அரக்கர் கூட்டம் அழிப்பவள் மகாதுர்கா அரக்கர் கூட்டம் அழிப்பவள் மகாதுர்கா ஜெய ஜனனி ஸ்ரீ துர்கா ஜெய ஜனனி ஸ்ரீ துர்கா இடர் தீர்க்கும் தாயே திவ்ய ரூபிணியே எங்கள் தேவர் குறை தீர்க்க வந்த பவதாரிணி தேவியர்களே, தங்கள் சக்தியாலும் என்னுடைய சக்தியாலும் இந்த நன்மை தரும் எந்திரம் பூரணமடைந்துவிட்டது, செயல்படவும் தொடங்கிவிட்டது. இந்த எந்திரத்தின் மகிமை என்ன தாயே? இதன் மகிமை உலகத்தில் உள்ள நமது அனைத்து குழந்தைகளையும் தீய சக்திகள் தீண்டாமல் அவர்களை காக்கும், அவர்கள் துன்பங்களை அவர்களின் கஷ்டங்களை நிவர்த்தி செய்யும், அமைதியை தரும், உலகில் உள்ள ஜீவராசிகள் இதை பூஜை செய்ய வேண்டும். அது பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும். இப்பொழுதே இதை பூலோகத்தில் உள்ள நமது கோவிலில் ஸ்தாபித்து விடுவோம். வர இருக்கும் சங்கடங்களிலிருந்து நம் குழந்தைகளை இந்த எந்திரம் காப்பாற்றிவிடும், அவர்களை ரட்சிக்கும். இந்த எந்திரம் நமது சக்திகளின் சாட்சாத் ஸ்வரூபம். இது நிரந்தரமாக அனைத்து ஆபத்திலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நம் பக்தர்களை இது ரட்சிக்கும். ஸ்ரீ துர்கா. எனக்கு சாபம் கிடைத்ததாலும் மகிஷாசுரன் பாதாள லோகத்தை கைப்பற்றியதாலும் எனக்கு நிச்சயம் பாதிப்பு வரும். மகிஷாசுரன் சொர்க்கத்தை தாக்க வருவான். அதன் மூலம் சாபம் நிறைவேறும். நான் புத்திசாலி என்பதை இப்பொழுது நிரூபிக்கப் போகிறேன். இந்திரலோகத்தில் ஸ்ரீகடாட்சம் அறிய வேண்டும் என்று எனக்கு சாபமிட்டார், மற்ற தேவர்களுக்கு அல்ல.
மற்ற தேவர்களுக்கு ஸ்ரீ இருக்கும் பொழுது எனக்கும் இருந்துதானே ஆக வேண்டும். ஏனென்றால் இந்திரலோகத்திற்கு தலைவன் நான் தானே. அதனால் மற்ற தேவர்களை நான் இப்பொழுதே சந்திக்கிறேன். அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து வருகிறேன். மீண்டும் பதவியை தந்து ராஜ்யத்தை நிலைநிறுத்துகிறேன். இந்த ஒரு வழிதான் உள்ளது, நான் எப்பொழுதும் இந்திரனாக இருப்பதற்கு. ரிஷி துர்வாசர் எப்படிப்பட்ட சாபம் தந்தாலும் நான் ராஜ்யலட்சுமியை இழக்க மாட்டேன். சாபத்திலிருந்து மீள்வதற்கு யுக்தியை கண்டுபிடித்து விட்டேன். வென்று விடுவேன். ஸ்ரீ துர்கா தேவி, ஸ்ரீ துர்கா தேவி. தேவி, மும்மூர்த்திகளில் சிறந்தவர் யார் என்று இதுவரை எங்களுக்குள் சர்ச்சை ஏற்பட்டதில்லை. தங்களுக்கு ஏன் இந்த எண்ணம் ஏற்பட்டது தேவி? தங்களின் கணவர்கள்தான் சிறந்தவராக இருக்க வேண்டும் என்று நினைப்பது பத்தினிகளின் தர்மம். அதனால் என்னை பொறுத்தவரை தாங்கள் தான் சிறந்தவர். லக்ஷ்மி தேவியும் காளி தேவியும் தாங்கள் தான் சிறந்தவர் என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் சுவாமி. படைப்பு தான் முக்கியம் என்று நான் அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தேன். அவர்கள் மறுத்துவிட்டார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் கணவர் தான் உயர்ந்தவர் என்று கூறுகிறார்கள். தேவி, இந்த சிருஷ்டியில் நான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறேனோ அந்த ஸ்தானம் சிறந்தது தாழ்ந்தது என்ற பேச்சிற்கே இடமில்லை. சிறந்தது என்பதெல்லாம் சாதாரண ஜீவன்களுக்குத்தான். அது மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தம். நாங்கள் மும்மூர்த்திகளும் செய்யும் காரியங்கள் அனைத்தும் அவைகள் எங்களது சிறப்புத்தன்மையை காட்டுவதற்காக அல்ல. அது மட்டுமல்ல, ஆதிசக்தியின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எங்கள் காரியங்களை செய்கிறோம். எங்களின் உயர்வு தாழ்வுகளை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. அது எனக்கும் தெரியும். தங்களுடைய கடமையை தான் தாங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தங்கள் உயர்வு தாழ்வில் தான் என் மதிப்பு இருக்கிறது. இன்று என்னுடைய கௌரவத்திற்கே பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. நான் சிறந்தவள் இல்லை என்றால் தாங்களும் சிறந்தவர் இல்லை. தாங்கள் தான் சிறந்தவர் என்று நான் நிரூபித்து காட்டுவேன். நான் தங்களுடைய பத்தினியாக இருப்பதால் நான் தான் சிறந்தவள். இதோ பாருங்கள் சுவாமி, பிரம்மதேவருக்கும் மகாதேவருக்கும் மத்தியில் தாங்கள் தான் சிறந்தவர் என்பதை நிரூபிக்க வேண்டும். அனைவருக்கும் அப்பொழுதுதான் காப்பது எவ்வளவு கடினம் என்று புரியும். கொடுப்பதில் காப்பதில் தாங்கள் தான் வள்ளல் என்று தெரியும். தேவி, இது நடக்காத காரியம். நாங்கள் மூவரும் ஒருவர் இல்லாமல் மற்றொருவர் இருப்பது பாதி நிலையாக. நாங்கள் மூவரும் ஒரே கயிற்றில் பிணைக்கப்பட்டவர்கள். ஒன்று இல்லை என்றால் மற்றொன்று இயங்காது. இது அன்னையின் கட்டளை. மும்மூர்த்திகளுக்குள் யார் சிறந்தவர் என்ற கேள்வி இதுவரை எங்களுக்குள் வந்ததே இல்லை. அதனால்தான் கவலையே இல்லாமல் இருக்கிறோம். அப்படியென்றால் தாங்கள் சொல்ல விரும்புவது தங்கள் பத்தினியான எனக்கு எந்த தனித்துவமும் இல்லை என்றுதானே? நான் எதற்கும் தகுதி இல்லாதவருடைய பத்தினியா? உலகின் இயக்கங்கள் பிரம்மதேவராலும் மகாதேவராலும் மட்டும் பூரணமாகி விடுகிறதா? அப்படி என்றால் நீங்கள் குறிப்பிடுவது நான் சிறந்தவள் இல்லை என்றுதானே? ஆனால் இப்படி இருக்க நான் தயாராக இல்லை சுவாமி. தாங்கள் தான் சிறந்தவர் என்று நிரூபித்தாக வேண்டும். அப்படி இல்லை என்றால் நான் தங்களை விட்டு பிரிய நேரிடும்.
தங்கள்தான் சிறந்தவர் என்று நிரூபித்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் நான் உங்களை விட்டு பிரிந்து சென்று விடுவேன். இப்பொழுதே முடிவு செய்யுங்கள். என் மூலமாகத்தான் நீங்கள் இந்த உலகத்திற்கு ஞானத்தை வழங்குகிறீர்கள். அதை இனிமேல் என்னிடமிருந்து பெற முடியாது. லக்ஷ்மியான என் செல்வத்தை வைத்துதான் தாங்கள் உலகத்தையே காப்பாற்றுகிறீர்கள் சுவாமி. தாங்களே தங்களை பூரணமற்றவர் என்று சொல்லும் பொழுது நான் தங்களுடன் இருக்கப் போவதில்லை. புகழ் இல்லாமல் இருப்பது ஜடத்திற்கு சமம். மகாராஜா மகிஷாசுரன் வாழ்க! மகாராஜா மகிஷாசுரன் வாழ்க! மகிஷாசுரா, இனி நீதான் இந்த பாதாள லோகத்தின் அரசன். பாதாள லோகத்தின் ராஜா மாதாவாகிய நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இனி மூன்று லோகத்தையும் ஜெயித்து வீரவாகி சூட வேண்டியது உன் கடமை. மிகப்பெரிய சங்கடமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. நம்முடைய பத்தினிகள் நம்மை விட்டுச் செல்ல தீர்மானித்து விட்டனர். அவர்களை எப்படியாவது சமாதானம் செய்ய வேண்டும். அதனால் நாம் சிறந்தவர்கள் என்று நிரூபித்தே ஆக வேண்டும். நான் சக்திக்கு புரிய வைக்க எவ்வளவோ முயற்சி செய்தேன். நாம் மூவரும் ஒருவர்தான் என்று உரைத்தேன். ஆனால் என் பேச்சை கேட்க மறுத்துவிட்டால் பிடிவாதத்தோடு இருக்கிறார். பத்தினிகளின் பிடிவாதம், பதிகளின் விநாசம், மானிடர்கள் படும் பாட்டை இப்பொழுது நாம் படுகிறோம். ஸ்திரீகளின் மனதில் எப்பொழுது என்ன எண்ணம் உருவாகும் என்பதை யாராலும் கூற முடியாது மகாதேவா. பிடிவாதம் என்பது அவர்களது குணம். அதன் முன்னால் என்ன கூறினாலும் எடுபடாது. எதுவாகிலும் இப்பொழுது பாதிப்பு நமக்குத்தானே பிரம்மதேவா. ஒருவேளை சக்தி என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டால் நான் சக்தியற்றவனாகி விடுவேனே. தங்களுக்கே தெரியும், சக்தி இல்லை என்றால் நான் சவத்திற்கு சமம். தேவி லட்சுமி இல்லாவிட்டால் எனக்கும் அதே நிலைதான். லட்சுமி இல்லாவிட்டால் ஜீவன்களை காப்பது கடினமாகிவிடும். அதுவும் இல்லாமல் இந்த பிரச்சனை மென்மேலும் வளர்ந்துவிடும். ஸ்ரீ துர்கா தேவி, ஸ்ரீ துர்கா தேவி. ஞானத்தின் தேவியான சரஸ்வதி என்னை விட்டு பிரிந்துவிட்டால் உலகத்தில் நான் செய்யும் சிருஷ்டிகள் பாதிக்கப்பட்டுவிடும். ஏனென்றால் ஞானமின்றி நான் சூன்யமாகிவிடுவேன் கேசவா. அன்னை ஸ்ரீ துர்கா வாழ்க! தேவர்களே, தேவர்களே,
எனக்கு தெரியும், தாங்கள் கோபமாக உள்ளீர்கள். தாங்கள் கோபம் கொள்வதில் எந்த தவறும் இல்லை. என் தவறை நான் உணர்ந்து விட்டேன். அதனால்தான் பிராயச்சித்தமாக தங்களிடம் நான் மன்னிப்பு கேட்க வந்தேன். நீங்கள் அனைவரும் தேவலோகத்தை விட்டு வந்த பிறகுதான் எனக்கு தங்களின் மகத்துவமே தெரிந்தது. நீங்கள் இல்லாமல் நான் வெறுமையை உணர்ந்தேன். தாங்கள் சொர்க்கத்திற்கு வர வேண்டும். இந்திர தேவா, இப்பொழுது இதில் ஏதேனும் புது சூழ்ச்சி இல்லையே? இல்லை சூரிய தேவா, நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். உங்கள் அனைவரையும் அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன். இல்லை தேவேந்திரா, தங்களுடன் வர எங்களுக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் அன்னைக்கு துதி செய்து கொண்டு இங்கேயே இருக்கிறோம். இதை தீர்க்க ஒரே மார்க்கம்தான் உள்ளது. என்ன மார்க்கம்? இந்த பிரச்சனை பெண்களின் இதயத்தில் தோன்றியது. இதற்கு தீர்வை ஒரு பெண்ணால் தான் தர இயலும். நான் சொல்ல வருவது, நாம் அன்னை துர்கையிடம் சரணடைவோம். அன்னை துர்கை நமக்கு நல்வழி காட்டுவாள். தேவகுரு பிரகஸ்தியே, தாங்களாவது என்னை புரிந்து கொள்ளுங்கள். தங்களின் கருணையை என் மீது இருந்து நீக்கிவிடாதீர்கள். என்னை மன்னித்து விடுங்கள். அனைவரும் என்னுடன் வாருங்கள். பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, நாங்கள் வர வேண்டும் என்றால் நீ ஒரு வரம் அளிக்க வேண்டும். விரும்பத்தகாத காரியங்களை நீ எங்களை செய்யும்படி நிர்பந்திக்க கூடாது. நீ எந்த பாவ காரியங்களில் ஈடுபட்டாலும் அதன் விளைவுகள் அனைத்துக்கும் நீயே காரணமாவாய். நான் ஏற்றுக்கொள்கிறேன். அன்னை ஸ்ரீ துர்கையே, உங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரம். தங்கள் கருணையால் தான் தேவேந்திரன் தான் செய்த தவறை உணர்ந்தான். நான் என்னுடைய சூழ்ச்சியால் உங்கள் அனைவரையும் கவர்ந்து விட்டேன். நீங்கள் வந்தால்தானே என் பதவி நிற்கும். அதற்காகத்தான் வந்தேன். பதவிக்காகத்தான் தேவர்களே, என்னுடைய பதவிக்காகத்தான். அந்த ஆசை மட்டும் இல்லாமல் இருந்தால் நான் தங்களை திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டேன். இந்திரனே, துர்வாசரின் சாபம் கிடைத்தும் உன் மனதில் உருவாகும் சூழ்ச்சியின் குணம் குறையவில்லை. காலத்தின் செயல்கள் ஆரம்பமாகிவிட்டது. அதுவே உன் தவறுக்கு தண்டனை கொடுத்துவிடும் தேவேந்திரா. ராட்சசர்களே, இன்று வரை யாருமே நமக்கு உயர்ந்த அந்தஸ்து தந்ததில்லை, மரியாதையும் தந்ததில்லை, அதிகாரமும் இல்லை. இதுவரை நமக்கு முக்கியத்துவமே கொடுத்ததில்லை. அனைவருமே நம் அதிகாரத்தை பறித்து விட்டார்கள். அவர்கள் நம்முடைய மானம் மரியாதை அனைத்தையும் பறித்து விட்டார்கள். இவை அனைத்தும் செய்தவர்கள் தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள்,
அனைவரும் நம் அதிகாரத்தை அபகரித்து விட்டார்கள். ஆனால் இப்போது நம் வம்சத்தை உலகம் முழுவதும் விஸ்தாரணம் செய்ய வேண்டும். மூன்று லோகத்திற்கும் நாம் படையெடுத்து அதன் அதிபதியாக நான் முடிசூட வேண்டும். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், நம்முடைய முதல் படையெடுப்பு அந்த பூலோகத்தின் மீது. அசுரராஜன் மகிஷாசுரன் அசுரராஜன் மகிஷாசுரன் அசுரராஜன் மகிஷாசுரன் அசுரராஜன் மகிஷாசுரன் பாதாளமும் பூலோகமும் இரண்டையும் கைப்பற்றிவிட்டோம். நாம் வென்றுவிட்டோம். இனி மீதம் இருப்பது இந்திரலோகம் மட்டும்தான். தேவேந்திரா, உன்னை வதம் செய்ய நான் வந்து கொண்டிருக்கிறேன்.